ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இருக்க போகுது இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆனி சிவா அப்படிங்கிற ஒரு முப்பத்தொரு வயசுள்ள ஒரு பெண் இல்லை சிங்க பெண் பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்களோட லைஃப்பில் அப்படி என்ன அச்சீவ் பண்ணாங்க ஏன் இவங்கள நான் சிங்க பெண் சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோக்களை போய் பார்க்கலாம் இவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ஜீரோ டூ இப்போது ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்க லைஃப்பில் வந்து இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படி என்னெல்லாம் இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனி சிவா இவங்களோட சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிராம் குளம் அப்படிங்கிற கேரளா ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஊர் தான் இவங்களோட சொந்த ஊர் இவங்களுக்கு பதினெட்டு வயது இருக்கும்போது இவங்க அந்த ஊரில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து சோசியாலஜி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க டீனேஜில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த லவ் இப்போ ஒரு க்ராஷ் அதுக்கப்புறம் அந்த அஃபெக்ஷன் அதெல்லாமே கண்டிப்பாக இது எல்லாருமே கடந்து தான் வந்திருப்போம் இவங்களும் வந்து லவ் பண்ணுறாங்க இவங்க லவ் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வர இவங்க அப்பா அம்மா எதிர்ப்பெல்லாம் மீறி அவங்க லவ் பண்ணுற பையனையும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு வருஷம் சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு பேரும் அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பையன் இவங்கள திடீர்னு சொல்லி வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு அந்த பையனோட வீட்லேயும் இவங்கள வந்து கை விட்டுட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஆறு மாதம் கை குழந்தையோட நடு தெருவில் நிற்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா வீட்டுக்கும் போகிறாங்க அவங்க அப்பா வீட்லேயும் இவங்கள ஏற்றுக்க மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நாள் அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஒரு குடிசை வீட்டில் ஆறு மாதம் கை குழந்தையோட போய் அங்கே தங்கியிருந்திருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் நிறையா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு நடந்த இந்த கொடுமையை நினச்சி நினச்சி அது சம்மந்தமாக யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்க லைஃப்பை வந்து நிறையா பொண்ணுங்க வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஆனிசிவா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வீடு வீடாக போய் சோப்பு விற்கிறதாகட்டும் அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விற்கிறதாகட்டும் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு தன்னோட லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடு வீடுக்கு போய் பாலிசி பிடிக்கிறது எல்ஐசி பாலிசி பிடிக்கிறது அந்த மாதிரியான வேலையும் பண்ணியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க இருக்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா சிவகிரி பாத யாத்திரை வருவாங்களா அந்த மாதிரியான மக்கள்கிட்டலாம் வந்து ஐஸ்கிரீம் விற்கிறதாகட்டும் சரி அதுக்கப்புறம் எலும்பு விற்கிறதாகட்டும் சரி இந்த மாதிரியான வேலைகள்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்துட்டு பண்ணி தன்னோட லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவங்க அந்த காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர் தானே முடிச்சுருந்தாங்க இதே இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போதே அந்த காலேஜில் இருக்கிற டிகிரியும் வந்து படித்து முடிக்கிறாங்க படித்து முடித்ததை கையோட தன் ஃப்ரெண்டோட அட்வைஸ் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டரில் இவங்க வந்து எஸ்ஐ எக்ஸாம்க்கோசரம் கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அந்த கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கும்போது சிபிஓ அப்படிங்கிற எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அந்த ஜாயின் பண்ண கையோடு அவங்க சும்மா இருக்கல அந்த வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மேலும் படித்து இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடக்கிற எஸ்ஐ எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணுறாங்க பாஸ் பண்ணி இந்த எஸ்ஐ எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த எஸ்ஐக்கெலாம் ஸ்பெஷலாக வந்து ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போது இந்த இருபத்தஞ்சாம் தேதி வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க எங்கே போஸ்டிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வர்க்கலா அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க இந்த வர்க்கலா அப்படிங்கிறது எந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஸ்ட்ரீட்டில் போய்ட்டு எலும்பு சம்பளம் விற்கிறதாகட்டும் சரி ஐஸ்கிரீம் விற்கிறதாகட்டும் சரி அதுக்கப்புறம் இந்த சோப்பெல்லாம் வீடு வீட்டுக்கு போய் விற்று விற்றுட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதே ஊரில் வந்து இப்போது எஸ்ஸையாக வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டாங்களோ அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்டோட வீடு எல்லாத்தையும் இவங்களை ஒதுக்கி வச்சாங்க பார்த்தீங்களா இப்போ அதே ஊரில் தான் அவங்க எஸ்ஸையாக வந்து போஸ்டிங் எடுத்துருக்காங்க இவங்களோட பையனுக்கு வளரும் போதே அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு குறை தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹேர் ஸ்டைலை வந்து பாய் கட்டாக வந்து கட் பண்ணிட்டாங்களாம் இது வரைக்குமே அவங்களோட ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா கட்டாக தான் இருக்குது இவங்களோட பையனுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் ஒரு அண்ணனாகவும் தம்பியாகவும் இவங்க கண்டிப்பாக இது வரைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இவங்களோட இந்த அச்சீவ்மெண்ட் பார்த்து கேரளா ஸ்டேட்டில் இருக்கிற நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து இவங்களுக்கு வந்து விஸ் பண்ணிகிட்ருக்காங்க மலையாளத்தில் இருக்கிற பெரிய ஆக்டர்னா பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவரும் வந்து அவரோட வாழ்த்துக்களை வந்து இவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க ஆனிஷிவா பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை வந்து ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இப்போ நம்ம பார்க்க முடியும் இவங்களோட லைஃப்பில் இருந்து நம்ம வேண்டியது என்னென்னா நம்ம எந்த சுச்சுவேஷனில் போனாலும் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஒன் ஆஃப் ஒரு விஷயத்து மேலே கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வெற்றியாக தான் கிடைக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் தனுஷ் சொல்கிற மாதிரி படிப்பு ஒன்று மட்டும் இருந்து யாராலையும் வந்து பறிக்க முடியாது அந்த படிப்பை வச்சு தான் இவங்க இவ்வளோ தூரம் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறிக்காங்க ஆனிஷியோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் டேக் கேர்